அலசல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் அலசல் சேனலோட மூலிகை வரிசையில் நூற்றி பதினாலாவது மூலிகையாக நாம் சூறை செடியை பற்றி பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம யூடியூப் அலசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக கீழே கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ஒரு பெல் சும்பலும் சேர்ந்து வரும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ போட்ட உடனே நம்ம வீடியோ கால் உங்களுக்கு கிடைச்ச கிடைக்க வாய்ப்பாக இருக்கும் இப்போ இந்த சூறை செடியை பற்றி பார்க்கலாம் இதனுடைய அறிவியல் பேர் மற்றும் குடும்பங்களை பற்றி வீடியோவிலே கொடுத்துருக்கிறேன் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க ரெஃபரன்ஸ்க்காக இந்த சூறை செடியை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் இந்த சூறை செடியானது பார்த்திங்கன்னா முட்கள் இண்டு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் அந்த இண்டு மூலிகையை போலவே இதுவும் வந்து அதே முள் போல் அடர்த்தியாக தொடர்ந்து தண்டு முழுவதும் பரவியிருக்கும் நீங்கள் பொதுவாக மலைப்பகுதிகளுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்தால் பொதுவாக வெள்ளியங்கறி இந்த மாதிரி திருத்தலங்கள் மலையில் இருக்கக்கூடிய திருத்தலங்களுக்கு சென்றீங்கன்னா கண்டிப்பாக இந்த சூரச்செடி இண்டு காரை இதெல்லாம் வந்து பார்க்காம இருக்க முடியாது காரை சூறை இண்டு இது மூணுதான் முக்கால்வாசி ஒரு மலைப்பாளைய மலைப்பகுதியை வந்து பாதைகளை மறைத்து மலைப்பகுதியில் மேலே செல்ல விடாமல் தடுக்கக்கூடிய முக்க முக்கியமான மூன்று மூலிகைகள் எல்லாமே புதராக வளரக்கூடியது இந்த இண்டும் இந்த சூறை செடியும் காரை வந்து செடியாக வளரக்கூடியது இந்த மூன்று தான் ஒரு மலைப்பகுதியில் நாம் மேலே செல்லவிடாமல் மலை முழுவதையும் பொத்தி பாதுகாக்கக்கூடிய ஒரு முள் இனங்கள் இப்போ இந்த சூற செடியை பற்றி பார்க்கலாம் இந்த சூறை செடியினுடைய வேறு பெயர்களை வந்து பார்த்து பார்த்தோம்னா சூறை சூரன் சூறை முள் சூறை புதர் ஆங்கிலத்தில் ஸ்மால் ஃப்ரூட் ஜுஜுப் அப்புறம் வைல்டு ஜுஜூப் அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய குணம்னு பார்த்தோம்னா இந்த இதனுடைய சூறை செடி வந்து உயரமாக தன்னிச்சையாக உயரமாக புதராக படர்ந்து வளரக்கூடிய பல கிளைகளை விட்டு படர்ந்து வளரக்கூடிய ஒரு முள்ளுடன் கூடிய ஒரு பட படர்ந்து வளரக்கூடிய செடி இது மரமாக கூட வளரும் சில இடங்களில் வந்து இதனுடைய பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு சுவையுடையது இதனுடைய கா பூக்கள் வந்து சிறு பூக்களாக இருக்கும் இதனுடைய காய்கள் வந்து புளி புளிப்பு அதிகமாக இருக்கக்கூடியவை பழங்கள் வந்து புளிப்பும் இனிப்பும் கலந்து இருக்கும் மிக ருசியான பழங்கள் இவை மிக சிறு பழங்கள் ஒரு பட்டாணி அளவு தான் இருக்குது இதனுடைய பழங்கள் வந்து அடுத்ததாக இது இண்டு போல் புதராக படர்ந்து வளரும் கூட்டான மிகச்சரிப்புக்கள் அடுத்து இதனுடைய வேர் வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேத மருத்துவத்தில் வந்து பயன்படுத்தப்படுகிறது இது வந்து இதனுடைய இலை வந்து காயங்களுக்கு வந்து மருந்தாக பயன்படுது பட்டை வந்து இதோட பட்டையை வந்து வாயை சுத்தப்படுத்துறதுக்கும் வாய் அலர்ஜி வாய் புண் தொண்டைப்புண் மற்றும் வயிற்றுப்போக்கு கருப்பை வீக்கத்திற்கு கூட பயன்படுகிறது இது எப்படி வந்து மருத்துவத்துக்கு பயன்படுதுன்னு பார்ப்போம் இதனுடைய இலையை வந்து அரைச்சி காயங்களுக்கு வந்து அடிபட்ட காயங்களுக்கு வெட்டு காயங்களுக்கு இதுகளுக்கு வந்து அரைச்சி கட்டினோம்னா கூடி சீக்கிரம் வந்து புண் வந்து குணமாயிரும் அடுத்ததாக இதனுடைய பட்டையை வந்து ஐம்பது கிராம் எடுத்து தட்டி போட்டு ரெண்டு லிட்டரு தண்ணியில் தட்டி போட்டு அரை லிட்டராக வத்த காய்ச்சி இதோ கசாயம் காய்ச்சனோம் கஷாயம் எடுத்து அரை லிட்டராக காய்ச்சி வச்சுக்கிட்டு இதிலேருந்து நூறு மில்லி காலையில் வந்து நூறு மில்லி வீதம் காலையில் வந்து குளிச்சுட்டு வந்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு கருப்பை வீக்கம் இதெல்லாம் வந்து சரியாகும் இதே கூட கொஞ்சம் கடுக்கா தூள் சேர்த்து கலக்கி வாய் கோப்பளிச்சிங்கன்னா பல் வந்து நல்லா இருகும் வாய் நாற்றம் வந்து போகும் வாய் வந்து சுத்தமாகும் வாய் புண்ணு இருந்தால் ஆறும் வாய் அலர்ஜி தொண்டை அலர்ஜி தொண்டை புண்ணு இது எல்லாமே வந்து சரியாகக்கூடிய தன்மை உண்டு அடுத்ததாக இதுலக சத்துக்களை வந்து கேட்டீங்கன்னா பிரமிச்சு போவீங்க இதனுடைய பழம் வந்து ஒரு ப இதோடய பழம் வந்து ஒரு அற்புதமான ஒரு மருந்து இதில் வந்து இந்த பழத்தில் வந்து நூறு கிராம் பழத்தில் வந்து எனர்ஜி வந்து எழுவத்தொம்போது கலோரியும் கார்போஹைட்ரேட் வந்து இருபது புள்ளி இருபத்தி மூணு கிராமும் ஃபேட்டு அதாவது கொழுப்பு ஜீரோ பாயிண்ட் டூ கிராம் இருக்குது அடுத்து ப்ரோட்டீன் வந்து ஒன்று புள்ளி ரெண்டு கிராம் இருக்குது அடுத்து விட்டமின்ஸ் வந்து பார்த்தோம்னா விட்டமின் ஏ வந்து அஞ்சு அஞ்சு சதவீதமும் நூறு கிராம் பழத்தில் அஞ்சு சதவீதம் வந்து விட்டமின் ஏ இருக்குது அடுத்து பி ஒன் ரெண்டு சதவீதமும் பி டூ மூணு சதவீதமும் பி த்ரீ ஆறு சதவீதமும் பி சிக்ஸ் வந்து ஆறு சதவீதம் இருக்குது அடுத்து விட்டமின் சி வந்து அறுபத்தொம்போது மில்லிகிராம் இருக்குது கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு சதவீதம் வந்து இதில் விட்டமின் சி தான் அதிகம் அதனால் வந்து எலும்புகளுக்கு வந்து நல்லா வலுவை கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை அது எலும்பு வளர்ச்சிக்கும் எலு பற்களுடைய உறுதிக்கும் மிக முக்கியமான ஒரு பழம் இது வெறும் நீங்கள் மலைப்பகுதி போனால் மறந்தால் மறக்காமல் சாப்பிடுங்க அடுத்ததாக இதில் இருக்க மினரல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் வந்து இருபத்தோரு மில்லிகிராம் இருக்குது அயன் அதாவது இரும்பு வந்து ஜீரோ பாயிண்ட் நாலு எட்டு மில்லிகிராம் இருக்குது மெக்னீசியம் வந்து பத்து மில்லிகிராமும் மேங்கனீஸ் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் ஃபோர் அதாவது ஜீரோ புள்ளி ஜீரோ எட்டு நாலு மில்லிகிராம் இருக்குது ஃபாஸ்பரஸ் வந்து இருபத்தி மூணு மில்லிகிராம் இருக்குது அடுத்து பொட்டாசியம் இரநூத்தி ஐம்பது மில்லிகிராம் இருக்குது சோடியம் வந்து மூணு மில்லிகிராமும் துத்தநாகம் ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு மில்லிகிராமும் நீர் அதாவது தண்ணி வந்து எழுவத்தி ஏழு புள்ளி எண்பத்தாறு கிராமும் இருக்குது இதில் வந்து தண்ணி தான் அதிகமாக இருக்குது ஆனால் அதிக அளவில் இருக்கிறது வந்து இதில் வந்து கால்சியம் தான் இருக்குது இருபத்தோரு மில்லிகிராம் வந்து அளவுக்கு இருக்குது மினரல்ஸ் பொறுத்த அளவுக்கு சத்துன்னு பார்த்தோம்னா அறுபத்தொம்போது மில்லிகிராம் இருக்குது அப்போ விட்டமின் சி வந்து இதில் அதிகமாக வந்து எலும்புகளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அருமையான மூலிகை நீங்கள் மரபதி போனால் மறந்துடாமல் சாப்பிடுங்க இந்த பழத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறந்தடாமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நம்ம சூறை மூலிகையை பற்றி அலசனம் மீண்டும் ஒரு அருமையான மூலிகை அலசல் உங்களோடு இணைந்து அலசும் வரை உங்களது விடைபெற்று நான் உங்கள் நல்ல சாமி நண்பர்களே நன்றி